அனுப்பாதீங்க வர கைவிட மாட்டாருமா அப்பா குணம் தெரியும்ல இங்க பாரு அழக்கூடாது ஒன்னும் ஆகலல்ல வா சாப்பிடலாம் இல்லக்கா எனக்கு வேண்டாம் சரி சரி அழாத இந்த மாப்பிள்ள இந்த உன் வண்டி சாவி பைக் வெளில இருக்கு எடுத்துக்கோ இனிமேலாவது ஒழுங்கா நடந்துங்க உங்களால என் கௌரவமே கெட்டு போச்சு என்னது உன் கௌரிதே இந்த பைக்னால போச்சா இதுக்கே இவ்வளவு அசிங்கப்படுறிய இத விட அசிங்கத்தோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறிய இந்த அசிங்கத்தை எந்த வகையில சேர்க்கறத மாமா பேசாம போறீங்களா இல்லையா மாமாவா நான் உனக்கு மாமாவா எந்த வகையில ஓ உன் பொண்டாட்டிக்கு அப்பன்ற வகையிலயா அந்த குட்டிய குழப்பதான வந்திருக்கிற தம்பி வசந்த கீதா என் பொண்ணுன்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கீங்களே இந்த காமினி இவ என் பொண்ணே இல்ல பின்ன எப்படி என் மகளா வளர்ந்தான்னு கேக்குறியா இவளை பெத்தவோ பெத்து குப்பத்தொடியில போட்டுட்டு போயிட்டா இன்னொரு பொம்பளை அந்த குழந்தைய எடுத்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான் எனக்கு தான் ஆதரவுக்கு யாரும் இல்லையே சரி ஆதரவா இருக்கட்டும்னு அந்த பிச்சைக்காரி கிட்ட காசு குட்டி இவளை வாங்கிட்டு வந்து வளர்த்தேன் பெத்தவளே இவளை குப்பத்தொடியில போட்டு போட்டானா இவளோட பொறுப்போட கௌரவத்தை பத்தி நான் சொல்லணும்னு தேவையில்லை இப்படி பொறப்புலயே கௌரதி இல்லாதவளோட புருஷன் நீ நீ கௌரதிய பத்தி பேசுற இந்த விஷயமும் பொண்டாட்டிக்கும் தெரியும் அவ எதுக்கு உங்ககிட்ட சொல்லாம மறுச்சாள்னா ஆசை இந்த ஆஸ்தி அந்தஸ்து மேல இருக்கிற ஆசை அதனாலதான்
வல்தவன் நானு, என் மேல நன்றி இல்லாம என்னையே போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு விடுகிறன்றா. சொல்லவா உன் பொண்டாட்டியுடைய புனிதமான பொறுப்பின் ரகசியத்தை இந்த ஊர் புறா சொல்லவா? உன் குடும்ப கௌரவம் கொடி கட்டி பறக்கும். தாய் தந்த பேரை தெரியாதவன தாரமாக்கினானே உனக்கு பாராட்டும் பதக்கம் கிடைக்கும். வாங்கிக்கோ. பாத்தியாடா வசந்த், எல்லாத்தையும் மூடி மறைச்சு எப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறானே. எங்கேயோ குப்பை தொட்டில எச்சல பொறுக்க வேண்டியவன் இந்த வீட்டுல மருமகங்கிற அந்தஸ்தை கொடுத்து கோபுரத்துல உட்கார வச்சுடா. முதல்ல இவ்வளவு வெளியில அனுப்பு. இத பாருமா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவ பிச்சைக்காரியா இருந்தாலும் இப்ப வயம் புண்டாட்டி. அதெல்லாம் வீட்டுக்கு வெளியில. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தகப்பன் பேர் தெரியாதவ இந்த வீட்டு மருமகளா இருக்க முடியாது. போடி வெளியில. சுமாருங்க, இப்ப யாரையும் தெரிஞ்சா நீங்க தடுக்க மாட்டீங்க. நீ சுமாரு. காமினி ஏற்கனவே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்ன சொல்ல போற? காமினி உன் பொண்ணு இல்ல, அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு அனாத. அவ இந்த வீட்டுல இருந்தா என் மானம் மரியாதைக்கு அசிங்கம். அவளை உடனே வெளில துரத்தணும். இதானே இந்த நிமிஷத்துல இருந்து இவளுக்கும் உனக்கும் எந்த உறவும் கிடையாது. நீ தானே சொன்ன இடத்த காலி பண்ணு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? வீட்டை விட்டு கழுத பிடிச்சு துரத்த வேண்டியவளை விட்டுட்டு அந்த ஆள துரத்திட்டு இருக்கீங்க. வாய மூடு, எனக்கு எல்லாம் தெரியும். இது பார், இது இப்ப எங்க குடும்ப விஷயம். நல்லதோ கெட்டதோ நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். நீ கொஞ்சம் போறியா? நீ சாப்பிட்டது ஏதாவது மிச்சம் இருந்தா ஒரு ஆஃப் கூட. வெள்ள போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி தள்ளட்டமா? அப்பன் பேரு தெரியாதவ இந்த வீட்டு மருமகன் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இருந்தா வேணா நீ அவனை மாதிரி வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வெளில போ. இது பார், அவ பிறந்தப்ப அவங்க அம்மா குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்கன்னா அவ பண்ண பாவமா? மனசார நான் அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டேன். அவளை வெளியே போக சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி யாராவது வாய திறந்தீங்க, மாசம் மாசம் அழுதுகிட்டு இருக்கேனே மானியம் வெட்டிடுவேன். ஜாக்கிரத. பிறந்தப்போ அவங்க அம்மா குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்கன்னா அவ பண்ண பாவமா? மனசார நான் அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டேன். அவளை வெளியே போக சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி யாராவது வாய திறந்தீங்க, மாசம் மாசம் அழுதுகிட்டு இருக்கேனே மானியம் வெட்டிடுவேன். ஜாக்கிரத. எழுதுமா? என்னமா இது? என்ன நடந்துச்சு? நீ எழுதுகிட்டு இருக்க மாமா, உங்களை தெய்வம்னு சொன்னாலும் அது தப்பு இல்ல. நான் உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னேன்னு சொல்லி என் வாழ்க்கையே காப்பாத்திட்டீங்க. உங்களை மாதிரி பெருந்தன்மை வேற யாருக்குமே வராது மாமா. அட என்னமா நீ பெருந்தன்மை அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு யாருக்காக என்ன பண்ண? என் மருமகளுக்காக தானே இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க. நான் என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா? தெரியுமே. என்னமா அப்படி பாக்குற? கூட்டல் கழித்தல்னு கணக்கு போட்டு வியாபாரம் பண்றவமானா? நீ எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலன்னா 35 வருஷமா நான் சம்பாதிச்ச இந்த வியாபார எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வேஸ்ட்மா, வேஸ்ட். மாமா எல்லாம் தெரிஞ்சுமா? நீ ஒரு கெட்டவனால கெட்ட வழியில வளர்க்கப்பட்ட வாழ்க்கையை நீ அந்த விதமா பாத்துக்கிட்டு இருக்க. இதே ஒரு நல்லவன் உன்னை நல்ல விதமா வளர்த்துருந்தா லைஃப்ல உன் அப்ரோச்சே வேற மாதிரி இருந்திருக்குமா? அதனால இந்த விஷயத்துல எல்லாம் நான் உன்னை தப்பாவே நினைக்கிறது இல்ல. மாமா, நான் ஒரு தப்பான நோக்கத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இப்படி ஒரு நல்ல அப்பா இவங்களுக்கு கிடைச்சோ இந்த பசங்க தப்பா இருக்காங்களேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம்தான் என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன். ஆனா நீங்க சாக்கடைக்குள்ள இருந்த என்ன காப்பாத்தி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. இத நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் மாமா. நீ எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்தியோ
அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இங்க வந்த பிறகு உன்னுடைய ஒவ்வொரு செயலும் நல்லா தானே இருந்துச்சு. இப்ப விஜய் அவ புருஷனோட சேர்த்து வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, நல்ல விஷயம் தானே அது? சந்தேகமே இல்லை, நீ எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல மருமக, நோ நல்ல மகமா. அதனால முதல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு போய் மற்ற வேலையெல்லாம் பாரு. ஓ, குட் நைட். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? இதை பாரு காமணி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிமறையும் வரக்கூடாது, அதை புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட இருந்து மறைக்கலையே. உன் பிறப்பு ரகசியம் எனக்கு மட்டுமே தெரியும் நினைச்சேன், இப்போ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இதே என்கிட்ட சொல்லல, அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? ஓஹோ, இதுக்கு தான் இவ்வளவு கோச்சுக்கிட்டீங்களா? இந்த வீட்டுல எல்லாரும் என்ன கேவலமா பேசினப்போ நீங்க வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க? ஏ, அவங்க முன்னாடி எல்லாம் என் பொண்டாட்டி இந்த ரகசியத்தை ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டானே, அவங்க போட்டில கறிய பூசிருக்கலாம்ல. அடே, ஒரு புருஷனா கூட வேண்டாம், எனக்கு முன்ன ஒரு ஆம்பளைய கூட உங்களுக்கு ரோஷம் வரல. நாலு சுகத்துக்குள்ள நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன அசிங்கப்படுத்தும் போது நீங்க பாத்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. என்னால தாங்க முடியலங்க, நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? உங்க அம்மா என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளும் போது அப்ப கூட நீங்க வேடிக்கைதான் பாத்துட்டு இருந்தீங்க. உங்க அப்பா மட்டும் ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து என்ன காப்பாத்தலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இதுவரைக்கும் என் பொறப்பு ரகசியத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிருக்கேன், நீங்க என்ன காப்பாத்தல. உங்க அப்பா கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லல, அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. நீங்க எங்க, அவர் எங்க? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. உங்களை மன்னிக்கிற அருகதை எனக்கு இல்ல. இப்பவாவது எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு மகனா பிறந்திருக்கீங்கன்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இனிமேலாவது அவர் மனசு புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. வித்யா, நேத்திக்கு சொன்னேன் நீ ஞாபகம் இருக்குல்ல, சாயந்தரம் பொண்ணு பார்க்க போனப்பா, சீக்கிரம் வந்துரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு பாக்குறதெல்லாம் வேண்டாமா, நீயா பார்த்து பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு வேணா வேண்டாம்ப்பா, ஆனா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பாக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். சரி, எத்தனை மணிக்கு வரணும்? சாயந்தரம் 4:30. 4:30க்கா? என்னப்பா யோசிக்கிற? இல்ல, 6:30க்கு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ளயும் போயிட்டு வர முடியுமோ யோசிக்கிறேன். அதனால என்னப்பா, நீ கரெக்டா 4:30க்கு வந்துட்டேனா அங்க பொண்ணு பார்த்துட்டு அப்படியே நேரா ஹாஸ்பிடல் போயிடலாம். சரிமா. கண்டிப்பா வந்துருப்பா, அப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிடாத. அதான் வர சொல்லிட்டேன், ஃப்ரெண்டுக்காக பண்ண கல்யாணம் தான் நினைக்காம போயிடுச்சு. அட்லீஸ்ட் உனக்காக பண்ற கல்யாணம் மாதிரி நினைக்கிறத பாப்போம். ஏன்பா இப்படி அபசகுணமா பேசுற, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சீதாவை நம்ம கூட கூட்டிட்டு போலாமா? நீ வரணும்னு ஆசைப்பட்ட நான் வேணும்னு சொல்ல போறேன், கூட்டு வா, நான் வரேன். சாயந்தரம் மறக்காம சீக்கிரம் வந்துருப்பா. பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. நமஸ்கார். நமஸ்காரம்.
பொண்ணு வந்திருக்கா பாத்துக்கோ. போறடா. சரிம்மா நீ உள்ள போ. சீதா உள்ள போய் பொண்ணோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டுட்டு வரியா? ஒரு நிமிஷம் வாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லுங்க. உங்களை என் ஃப்ரெண்டாக நினச்சி கேட்குறேன். மாப்பிள்ளையை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவர் ரொம்ப கோவப்படுவாரா? சச்சே, அவரை மாதிரி ஒரு சாது இருக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இல்லைன்னா அவருக்கு மனைவி ஆகிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமா? சில பேர் கைக்கு கடிச்ச புதையிலேயே நழுவ விட்டுடுறாங்க. என்ன சொல்றீங்க? நான் ஏதோ ஞாபகத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையில நீங்க அதிர்ஷ்டசாலிதான். இந்த மாதிரி ஒரு புருஷன் பொண்ணுக்கு கிடைச்சிட்டா அதை விட ஒரு பொண்ணுக்கு எதுவுமே தேவையில்லை. நான் வந்து பார்க்க தானே போறேன். நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அதான் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சீதா, பொண்ணு என்ன சொல்ற? மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? ஏய், உன்னைத்தான் கேக்குறேன். என்ன சொன்ன பொண்ணு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கா. ஐயா, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா? அப்படியா? அம்மா, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான். பையனோட அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாக்க மேற்கொண்டு பேசுறதுக்கு சௌரியமா இருக்கும் இல்லையா? பொண்ணு பிடிச்சிருக்கா? என்னம்மா என்ன போய் கேட்டுக்கிட்டு? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்ன புள்ளப்பா நீ, இந்த காலத்துல இப்படியா? பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு.